ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் விட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது வேக்கன் கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். எனக்கு இந்த டைம் கன்ஃபார்ம் இல்லை. லாஸ்ட் டைம் வந்து கவுன்சிலிங் போய் வேலை கிடைக்கல. இந்த டைம் நான் கவுன்சிலிங்குள்ளேயே என்ட்ரு ஆவேனா அப்படிங்கிறதே பெரிய டவுட்டாக இருக்குது. ஆனால் என்னோடய தோல்வியை நான் வந்து கம்பல்சரி மனசார நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு காரணம் நான் மட்டும்தான். ஏன்னா வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா அதுக்கான நான் ஒரு டார்கெட்டு, ஒரு ப்ரிப்ரேஷன் எல்லாமே இருக்கணும் இல்லையா? நான் அது எதுவுமே சரியாக பண்ணல. அது எதுவுமே சரியாக பண்ணாமலேயே நான் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்லேருந்து டிஎன்பிசிக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சரியான பிளானிங் இல்லாமல் எழுதியிருக்கேன். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த டைம் வெறும் ஒரு 160 அந்த மாதிரி தான் என்னால் போட முடிச்சு. ஸோ கவுன்சிலிங் கூட போகணாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் பேபிஸ் வச்சுட்டு பார்த்துட்ருக்கவங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்னால் முடிஞ்சது, அடுத்த குரூப் ஃபோரில் போகிற மாதிரி என்னால் முடிஞ்ச வீடியோஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து உங்களையும் சேர்த்துக்கலான்ட்டுருக்கேன். என் கூட ட்ராவல் பண்ண யாரெல்லாம் தயாரோ அவங்களாம் வாங்க. நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த வருஷம் நவம்பரில் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் வரும். ஸோ இப்போருந்து பார்த்தோம்னா, அதாவது ஏப்ரல்லேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சாலிடாக 9 மந்த்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட டார்கெட் வந்து 180 அப்படிங்கிறதா தான் இருக்கணும் இல்லையா? 180 மிஸ் ஆனாலும் ஃபஸ்ட் வீக் கவுன்சிலிங் அப்படிங்கிறதா தான் இருக்கணும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து, அதாவது என்னோடய ஏஜ் இதுலேயே வச்சு நான் சொல்கிறேன், 30+ ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுக்குற வீடியோஸ். ஸோ வாங்க. அதேமாதிரி இது ஒரு லாங் ஜேர்னி. நம்ம வெறும் 160 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து அடுத்த டைம் ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் அந்த மாதிரி நம்ம வந்து புலம்பக்கூடாது. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிடணும். அதாவது எல்லாத்துக்கும் மீன்ஸ் டார்கெட் வந்து 180 வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கூடவே வந்து கேர்ள்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், இவோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நம்ம இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து கொடுக்குறாங்க கிரேடு 3 & 4. அதுக்கும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டா ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு குரூப் 1 வரும், அதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ ஒரு லாங் ஜேர்னி நம்ம போக போகிறோம், அதுவும் பக்காவாக பிளான் பண்ணி போக போகிறோம். இந்த டைம் வந்து மிஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு 24 வந்து 2024 வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு குரூப் 4 ஃபஸ்ட் டே கவுன்சிலிங், ஃபஸ்ட் வீக் கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா விஏஓ மேபி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அடுத்து டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி நின்று ஃபோட்டோ போடணும். ஓகே.